இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் 72 வசனங்கள் 15-20 வரை. அவர் பிழைத்திருப்பார், சேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும், என்னாலும் ஸ்தோத்தரிக்கப்படுவார். பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும், அதன் விளைவு லீபனோனைப் போல அசையும். பூமியின் புல்லை போல நகரத்தார் செழித்தோங்குவார்கள், அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர், அவருடைய மகிமை பொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது. ஆமேன், ஆமேன், ஆமேன். Glory to the King of Kings, Jesus. Today's Bible verses: Psalm 72 verses 15 to 20. As he shall live, and to him shall be given of the gold of Sheba. Prayer also shall be made for him continually. Daily shall he be praised. There shall be an handful of corn in the earth upon the top of the mountains. The fruit thereof shall shake like Lebanon, and they of the city shall flourish like grass of the earth. His name shall endure forever. His name shall be continued as long as the sun. And men shall be blessed in him. All nations shall call him blessed. Blessed be the Lord God, the God of Israel, who only doeth wondrous things, and blessed be his glorious name forever. And let the whole earth be filled with his glory. Amen and amen. The prayers of David, the son of Jesse, are ended. Amen, amen, amen. வசனம் உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் டுடேஸ் பைபிள் வர்ஸ் சேனல் அண்ட் பிரஸ் த பெல் பட்டன் ஃபார் டெய்லி நோட்டிஃபிகேஷன். காட் பிளஸ் யூ.